விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ், பிபிஎஸ் நாட்கள் ஜாலிடேஸ். விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ், பிபிஎஸ் நாட்கள் ஜாலிடேஸ். திகு திகு வேண கூட்டம் கூடி தகதக வேண ஆட்டம் போட்டு, திகு திகு வேண கூட்டம் கூடி தகதக வேண ஆட்டம் போட்டு. விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ், BBS நாட்கள் ஜாலி டேஸ். Jesus is the way of salvation, this is a song of vacation. Jesus is the way of salvation, this is a song of vacation. உலகத்தே மீட்க கடவுள் போட்ட திட்டம், திட்டம் பேரும் திட்டம் மீட்பின் திட்டம். உலகத்தே மீட்க கடவுள் போட்ட திட்டம். அதுவரைக்கும் இருந்ததுங்க என்னென்னவோ சட்டம், ஆண்டவர் மீட்கல் என்ன நமக்கு தானே நஷ்டம். அதுவரைக்கும் இருந்ததுங்க என்னென்னவோ சட்டம், ஆண்டவர் மீட்கல் என்ன நமக்கு தானே நஷ்டம். Jesus is the way of salvation, this is a song of vacation. Jesus is the way of salvation, this is a song of vacation. குதித்து கொண்டாடிடு, திட்டம் போட்ட கடவுளை நீ துள்ளி குதித்து கொண்டாடிடு. நம்ம விபிஎஸ் அங்கே பாடி உற்சாகமா ஆட்டம் போட்டு மகிழ்ச்சியாவுங்க. நம்ம விபிஎஸ் அங்கே பாடி உற்சாகமா ஆட்டம் போட்டு மகிழ்ச்சியாவுங்க. விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ், BBS நாட்கள் ஜாலி டேஸ். விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ், BBS நாட்கள் ஜாலி டேஸ். வணக்கம் அன்பர்களே, சென்னை கிறிஸ்டியன் மீடியா சென்டரின் சிறுவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை தமிழன் டிவியில் ஒளிபரப்பாக இருக்கிறது. நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்க. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களை 2 விதமாக பிரிக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஒன்று மனித உயிர், இன்னொன்று விலங்கினங்களுக்கான உயிர். பூச்சியிலிருந்து எல்லா விலங்குகளையும் ஒரு உயிர், இதெல்லாம் வந்து அக்ரினைன்னு சொல்கிறோம், இந்த உயர்தினைன்னு சொல்கிறோம் இல்லையா. விலங்கு உயிர், மனித உயிர், இந்த இரண்டு உயிரும் உயிர் என்கிற அளவில் சமமானது தான். ஆனால் மனிதன் இதிலிருந்து எப்படி மேம்படுகிறான் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் கல்வியாலும் அறிவாலும் அனுபவத்தாலும் பல்வேறு விதமான பங்களிப்புகளினாலும், வரலாறுகளை படிப்பதனாலும், அறிவியலை தெரிந்து கொள்வதனாலும், விஞ்ஞான வளர்ச்சியை உள்வாங்கிக் கொள்வதனாலும், இவை எல்லாவற்றுக்கும் மகுடமாக பகுத்தறிவு என்ற ஒன்றை இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருப்பதாலும் அவன் தன்னை மேம்படுத்திக் கொள்கிறான். இப்படித்தான் விலங்கிலிருந்து மனிதன் மேம்பட்டிருக்கிறான் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் விலங்கு கிட்ட இல்லாத ஒரு குணம் மனிதனுக்கு இருக்கும். விலங்குகள் இறை தேடும், பிற உயிரோடு உறவு கொள்ளும், இறைவன் அனுமதிக்கிறவரை இயற்கை அனுமதிக்கிறவரை வாழும், அவ்வளோதான் அதுக்கு வேலை. அதுக்கு ஒர்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா. நாம் கூப்பிட்டு அதை வேலை வாங்குவோம், அது வேறு விஷயம். ஆனால் அதுக்குன்னு தனியாக ஒர்க்கு கிடையாது, அது இயல்பாக வாழ்ந்துட்டு போகும். மனிதன்கிட்ட இருக்கிற ஒரு குணம் என்னென்னா, தன்னை முதன்மைப்படுத்தி கொள்ள விரும்புவான். எந்த விலங்கும் புகழ் தேடி அலையாது, பெயர் தேடி அலையாது, ஐ எம் தி ஃபஸ்ட், ஐ எம் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் நான் தான் சரியான ஆள், ஐ எம் தி பெஸ்ட்,
ஐஎம் த ஃபஸ்ட்னு சொல்கிற ஆசை மனிதனுக்கு இருக்குது, அது தப்பில்லை, அது நல்லது தான். தன்னை முதன்மைப்படுத்தி தன்னுடைய அறிவாலோ ஆற்றலாலோ புகழாலோ தன்னை மேம்படுத்தி கொள்ள மனிதன் நினைப்பது தவறில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனிதன் தன்னை முதன்மைப்படுத்தி, எல்லாரை விட நான் கொஞ்சம் பெஸ்ட்டு, நான் என்ன பண்ண தெரியுமா, நான் தான் அந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுல மனிதனுக்கு ஒரு கிக் இருக்கும் இல்லையா. ஒரு ஒரு புகழை பெறுவதிலிருந்து அதுதான் புகழ் போதைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த புகழை பெறணும்னு நினைக்கிறது தப்பில்லை. ஆதி காலத்திலிருந்து அரசர் காலத்திலிருந்து மனிதன் தான் புகழப்பட வேண்டும் அல்லது புகழுக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், செய்து கொண்டே இருக்கிறான். அப்படித்தான் இலக்கியங்களும் சொல்லுகிறது. ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக அந்த புகழை, தனக்கான பெயரை, தன்னை முதன்மைப்படுத்தி கொள்ள பணத்தால் அதை செஞ்சிட முடியும்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்கான் பாருங்க, அங்கே தான் சிக்கல் வந்துடும். பணம் கொடுத்து தன்னை முதன்மையானவனாக காட்டிக்கொள்வது, தன்னை பெரியாளாக காட்டிக்கொள்வது, பணம் சம்பாதிப்பது என்பது வேறு, புகழ் பெறுவது, நாம் முதன்மையானவாக இருப்பது, சிறந்தவனாக விளங்குவது என்பது வேறு. பணம் வச்சிருக்கிறவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் என்று சொல்லிவிட முடியாது இல்லையா. ஆனால் இன்றைக்கி பணத்தை கொடுத்து அதனுடைய பல்வேறு வடிவங்களை தான் இப்போ பார்க்குறோம். இந்த கட்சியிலெல்லாம் வந்து காசு கொடுத்து வந்து கோஷம்லாம் போட வைக்கிறாங்க. அவங்க அடுத்த நாள் பார்த்தா இன்னொரு கட்சிக்கு போய் கோஷம் போடுவாங்க. அவங்களுக்கு யாருக்கு கோஷம் போடுறதும் முக்கியம் இல்லை, அன்னைக்கு 200 ரூபா அவங்களுக்கு வருமானம் கிடைக்குதுங்கிறது தான் முக்கியம். எனவே பணத்தை கொடுத்து தன்னை புகழ வைக்கலாம், இது பெரிய அளவில் சொன்ன. சின்ன அளவில் சிலருக்கு சில பணத்தை கொடுத்து தங்களுடைய தேவையை தீர்த்துக்கிறது, சிலர் அடிமையாக வச்சுருக்குது. நான் பணத்தை கொடுத்து எல்லாரையும் காலி பண்ணிடுவேன், பணம் இருந்தால் போதும் எல்லாரையும் வேலைக்கு வாங்கிடுவேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்குது பார்த்திங்களா, இது விலங்குகிட்ட கிடையாது. அப்படி ஒரு குணம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கான விலங்கு குணம்னு அர்த்தம். பணம் கொடுத்து எல்லாரையும் வீழ்த்தி விட முடியும், எல்லாரையும் நம்முடைய தவறுக்கு துணை போக செய்து விட்டு விட முடியும், நமக்கு அவங்கள ஒத்துழைக்க வச்சிட முடியும், நமக்கு ஜெய போட வச்சிட முடியும், நாம் செய்கிற தவறையும் சரின்னு சொல்ல வச்சிட முடியும் என் பணத்தால் நினைக்கிறதுக்கு பார்த்திங்களா, அது விலங்கினும் கீழான குணம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது நிரந்தரமானதில்லை. ஒருவேளை இன்றைக்கி பணம் கொடுத்து பணம் கொடுத்து சாதிச்சிட்டே இருக்கலாம், ஒருவேளை பணம் கொடுக்க முடியாத நிலை உங்களுக்கு வரலாம், அல்லது உங்களை விட ஜாஸ்தியாக ஒருத்த பணம் கொடுக்க ஆரம்பித்தானா அவனுக்கு ஜெய போட ஆரம்பிச்சிருவான். மூன்றாவது, நீங்கள் எவனுக்கு பணம் வந்து பணம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களோ அவன் ஒரு காலத்தில் பணக்காரன் வந்தால் உங்களையும் சாதனம் பார்க்க ஆரம்பிச்சிருவான். எனவே பணம் கொடுத்து உறவுகளை, நட்புகளை, தேவைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற கீழ்த்தரமான எண்ணங்களிலிருந்து மாறி பணம் என்பது ஒரு கருவி, அதை தாண்டியது உறவு நட்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தால் ஜெயித்து விட முடியும் என்கிற, பணத்தால் புகழ் பெற்றுவிட முடியும் என்று நினைத்தால் அந்த வெற்றியோ அந்த புகழோ நிலையானதுமல்ல, நிரந்தரமானதல்ல என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.
நமக்கு ஹாலிடேஸ் பிபிஎஸ் நாட்கள் ஜாலிடே. வான்மலரின் ஆன்லைன் பிபிஎஸ் மே மாதம் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ் முதல் 5 நாட்கள் 5 பாடங்கள் 18ஆம் தேதி வான்மலர் பிபிஎஸ் திருவிழா. Jesus is the way of salvation. மறந்துவிடாதீர்கள், மே மாதம் 13 முதல் 18 வரை ஆன்லைன் பிபிஎஸ். கூட்டம் கூடி தகதக வேணா ஆட்டம் போட்டு விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ். பாவ உலகம் மீட்கவே வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6008.